வணக்கம்க்கா. வணக்கம். உங்களோட சொந்த ஊர் என்ன ஊருக்கா? திருவண்ணாமலை பக்கத்தில் மூங்குடு திருப்பட்டுக்குள்ளே இருடியாம்பட்டுன்றது தான் என்னோடய சொந்த ஊர். அந்த ஊர் இங்கே சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா சென்னையில்? நம்ம வந்து ஊரில் வந்து எல்லாமே சாதாரண, அப்பா வந்து விவசாயம் தான். அங்கே வந்து வேலையெல்லாம் டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்காக நான் சென்னைக்கு வந்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு 6 பேரோடு வந்தோம். வந்துட்டு அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அந்த ஒர்க்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 8 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு. அக்காங்கெல்லாம் ஃபாரினில் இருந்தாங்க, இங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அக்காவுக்கு கொண்டு கொடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குமோ, அதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்லேருந்து அப்படி நின்றுட்டு அந்த பிஸ்னஸ் கல்யாணிக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போதே படிச்சுக்கிட்டு இருந்தேன். பிஏ பண்ணிவிட்டு எம்ஏ முடிச்சிருக்கேன். உங்களுக்கு கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாரும் இங்கே? அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அம்மா இறந்து ஒரு 7 வருஷம் ஆகுது, அப்பா இறந்து 6 வருஷம் ஆகிடுச்சு. கூட பிறந்தவங்க இருக்காங்க ஆனால் இல்லை. அக்கா பையன் இருக்கான். அவன் சின்ன வயசுலேருந்து 10 மாதம் குழந்தையிலேருந்து நம்ம வீட்டில் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து தொழிலை சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஒரு 11 வருஷம் வேறு ஒரு ஷெட்டுக்கு ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு அவனுக்காக லேர்ன் பண்ணேன். அவங்களுக்கு லேர்ன் பண்ணும்போது அப்போ கோவிட் ஸ்டார்ட், 2019 கோவிட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, ஃபினான்சியல் ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சு. நான் ஏன் இவ்வளோ பெரிய சுமை, வயசு 25, இவ்வளோ பெரிய சுமையை நான் ஏன் சுமக்கணும்? எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் போனால் ஒரு 10,000-15,000 சம்பாரித்தா என்னோடய இது போகும் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டேன். தம்பி வெளில போகும்போதுமே நான் அழுதேன். நான் என்னடா, நான் என் லைஃப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு உனக்காக நான் இங்கே வந்து உக்காந்துருக்கேன், நீ வந்து என்னை விட்டுட்டு போகிறன்ற. அப்பா அம்மாவும் இல்லை, கூட பிறந்தவங்களும் பக்கம் சப்போர்ட் இல்லை. அப்போ விட்டுட்டு ஏன்டா போகிறேன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னும்போது என்னால் பண்ண முடியாது, உங்கள்கிட்டலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டேன். சரி, ஏன் இதை நம்ம எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு மெக்கானிக் அப்போது தேடி ஆள் கண்டுபிடிச்சி அந்த மெக்கானிக் இங்கே வர வச்சு வேலை எடுத்து செஞ்சு அந்த மெக்கானிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஒர்க்கு. சரி, என்னடா இது மாற்றி மாற்றி இப்படியே நமக்கு அடி மேலே அடி விடுது, பணமும் நமக்கு செலவாகிட்டே இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை என்னவாக போகுது, எப்படி நம்ம இதை ரன் பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் நிம்மதியாக தூங்கின நாளே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா நான் ஒரு 4.5 இயர்ஸாக தினமும் அழுதுருக்கேன். என்ன பண்ண போகிறோம், லைஃப் எப்படி கொண்டு போகிறோம், தனியாக போராடுறோமே தனியாக போராடுறோமே. வெளியிலேருந்து ஒரு மெக்கானிக் தான் நம்ம கூப்பிட்டோம், அந்த மெக்கானிக் இப்போ வரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வருவாங்க, 2 மணி நேரம் கழிச்சு வருவாங்க. அப்போ அவங்களோட பாணியிலே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே கேஷ் கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி அவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்லி கொடுக்காம போயிடுவார். இதை கரெக்டிச்சுட்டு ஒரு டைம் ஒரு எட்டை பிரித்து கொண்டு வச்சிட்டார், இதை பிரித்து வச்சுருங்க அப்படின்ட்டு போயிட்டார். அவருக்கு நான் வேலைக்காரன்ற மாதிரி போயிட்டார். அதை உட்காந்து அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முன்னாடி ஒரு 2 எட்டுக்கு பார்த்துருக்கேன், பார்த்து வச்சு போயிட்டு சாப்பிட்டு ஒருத்தர் பிரித்து வச்சிட்டேன். அப்போது சரின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஓரளவு புரிய ஆரம்பிச்சிது. ஆனால் என்ன ஒன்று, இந்த பண கஷ்டன்றது எனக்கு நிறைய இருந்தது. அதை சமாளிக்கிறதுக்கு தான் தண்ணிக்கெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போய் போடுறது. யாருமே இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு உதவி செய்யலையாக்கா? இல்லை, யாருமே வரல. பண கஷ்டத்துக்கு யாருமே வரல. எப்படா நான் கீழே விழுந்துருவேன், எப்போ ஷெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேர் என்னை சுற்றி காத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களை தேடி நிறைய பேர் பர்சன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பர்சன்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி என்னோட கார் சரி பண்ணு கேட்பாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறத பார்த்து அவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்தாங்க? சரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு பக்கத்துலேயே உட்காந்து பார்ப்பாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் பார்ப்பாங்க. கஸ்டமரை பக்கத்துலேயே குறைச்சி, நான் பக்கத்துலேயே என் கஸ்டமர் உட்காந்துருப்பார், நான் சேக்கப் சார் கழட்டி மாற்றிட்டு இருப்பேன், என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதை ஏன் ஒரு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வர வைக்க முடியாதுல்ல, இது ஆண்கள் செய்கிற தொழில் இல்லை, ஒரு பெண் எப்படி செய்வாங்க, அவங்களால எப்படி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையை நான் வர வைக்கிறது, அந்த பிம்பத்தை நான் உடைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம். எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. கோவிட்டு இந்த ரோடு வேலை நடந்தது, கார் உள்ளே கொண்டு வர முடியாது, கெட்டுப்ப முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் உதவி பண உதவிகள்லாம் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் நீ பணத்துக்காக தான் என்கிட்ட பழகிற அப்படின்ட்டாங்க. 20 வருஷம் நட்பு, 25 வருஷம் நட்பு எல்லாமே இந்த சப்போர்ட்டில். என்னுடைய ஜுவல்ஸ் வச்சு 30 சவரன் நகையை நான் விற்றுட்டு அதில் கிடச்ச அந்த 15 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு கார் கடையில் படுத்து வேலை பார்க்கும்போதெல்லாம் பேசியிருக்காங்களே, நான் இது என்ன ஆம்பளைங்க மாதிரி இப்போ படுத்து வேலை பார்க்குது, ரோட்லலாம் நீ டயரை கட்டுது, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க இன்சல்ட் பண்ணாங்கன்னா பண்ணுங்கள், பேசுங்க, பேசிட்டு போங்க. நீங்கள் உங்கள் வேலையை உங்கள் வாழ்க்கையை பார்க்குறேன், பேசுகிறவங்களாம் நமக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து உதவ போகிறாங்களா? நான் அன்றைக்கி ஒரு டயரை கட்டினா தான் எனக்கு அன்றைக்கி சாப்பாடு, எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி என்ன பண்ண முடியும்? நம்ம உழைப்பு நம்பணும், நம்பணும், நம்ம தொழிலை நம்பணும். கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, நான் அன்மை இருக்கு. ஒரு மாதம் ஒரு 60,000-70,000 சம்பாரிச்சுக்கிட்டு அந்த லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா லைஃப் அப்படியே புரட்டி போட்டுச்சு.
மாதம் ஒரு 50,000 எடுத்து வைக்கணும் ரெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் எடுத்து வைக்கணும் போது இன்கம் வராது. ஒரு 20,000 தான் இன்கம் வரும், பேலன்ஸ் 30,000 நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும்ல, மெக்கானிக் சேலரி கொடுக்கணும், எல்லாம் பண்ணி ஆகணும்ல. ஃபஸ்ட்டு இதில் ஜெயிக்கணும். நம்ம இன்சல்ட் பண்ணவங்க முன்னாடி பேர் சொல்லிட்டோம், சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணோம், அடுத்த கரியர் வாய்ப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக ஷுவராக வேணும். பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கி விடுற மாதிரி இருந்திருந்தா வேற லெவலில் போயிருக்கும். அது அப்பா அம்மா இருந்திருந்தாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஊர்லேயுமே அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்தப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு பிறந்திருக்காதா அந்தளவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா நீ உட்காந்துருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ என் கூட பேச்சு துணைக்காது இருந்துட்டுரு அப்படிலாம் நான் அம்மா கிட்டலாம் இருப்பேன். நான் எல்லாமே பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கேன். லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அம்மாவுக்கு, அதனால் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவங்க இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இது என்ன பண்ணுறது, விதி அவ்வளோ தானே. நம்ம இருந்தாலும் இப்போ அவங்க ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது. உங்களை பார்த்தோன்னே உங்களோட ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம்? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் எடுத்து பண்ணேன், பேக் வீலில் சிலிண்டரில் ஆயில் லீக் ஆகிடுச்சு, பிரேக் பிடிக்கல, ஹேண்ட் பிரேக் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. சரி இது பேக்கில் தான் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு அந்த மேடமே நீங்கள் உட்காருங்க மேடம், நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour மாற்றி கொடுத்துறேன்னு அப்படி உட்கார வச்சுட்டு அவங்க கண்ணு முன்னாடி கழட்டி மாட்டிட்டு யார் எடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், நம்மளால பண்ண முடியுது. இப்போ இந்த மெக்கானிக் தொழில் பொறுத்தவரைக்கும் இது ஒரு கடினமான ஒரு தொழில் தானேக்கா, ஏன்னா நிறைய வெயிட்ஸ்லாம் தூக்க வேண்டியது இருக்கும். ஆண்கள்னா கூட கொஞ்சம் அதை ஈஸியாக பண்ணுவாங்க, பட் பெண்களுக்கும் கொஞ்சம் அது கடினம். இல்லை ஆண்களுக்குமே இது கஷ்டம் தான், ஆண்கள் ஈஸியாகலாம் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலுமே ஆண்களுக்குமே கஷ்டமான வேலை தான், அவங்களுக்கெல்லாமே வலிக்கு. ஏன்னா நான் இதை நான் ஒர்க் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அவங்களுக்குமே கஷ்டமான கீர் பாக்ஸ் ஏற்றுற ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தேவை. கீ அது வந்து ஒரு 40 கிலோ வெயிட் இருக்கும், 40 வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சின்ன வண்டியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 இன்ஜினே நாங்கள் கழட்டுற மாதிரி இப்படி வரும் பாக்ஸ் மாதிரி, அது கீழே படுத்து ஒரு மெக்கானிக் தூக்குவாங்க. நான் மேலே ஃபுல்லாக டவுன் ஆகிடுவேன், நான் டவுன் ஆகிட்டு நான் தூக்குவேன் அந்த இது. அப்போ அந்த டேட் டைம்லலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி டைம்லலாம் என்னால் வெயிட்டே தூக்க முடியாது. முடிச்சுட்டீங்க நல்லபடியாக, கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும். அதுதான் எனக்கு ரீஒர்க்குன்னு வரக்கூடாது. அதேமாதிரி கம்ப்ளைண்ட் எனக்கு அதோட கஷ்டமாக, இப்போ எனக்கு சப்போர்ட்லாம் பாருங்க, கூகுள் ரேட்டிங்லாம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாங்க. அந்த ரேட்டிங்குமே எனக்கு அந்த ரேட்டிங் போடும்போது எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவேன், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி கஸ்டமர் நமக்கு ஒரு நல்ல விதமாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய அந்த ஒன் டே ஒர்க்கு தான், காலையில் நான் எழுந்ததுலேருந்து இந்த விஷயத்தை எல்லாமே செய்வேன், ராத்திரி முடிகிற வரைக்கும் இது எல்லாமே செஞ்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க? இன்றைக்கி இந்த வண்டி கொடுக்குறேன்னு நான் சொல்லிவிடுவேன் ஒர்க்கு, அப்போ அந்த வண்டி என்னால் ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது. ஆனால் எனக்கு என் உடம்புல எங்கே வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, என்னால் எனக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அதனாலும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்ம இலக்கு அடையணும்ல, ஜெயிக்கணும்ல, ஒன்றும் பரவாயில்ல, ஒன்று போனால் டாப்பில் போயிடலாம் இல்லைன்னா டவுனில் போயிடலாம், அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட். ஆனால் பரவாயில்ல, எனக்கு கடவுள் கிருபினால நான் நல்லபடியாக மேலே தான் போயிட்டுருக்கேன். யாரையும் நான் ஒரு கஷ்டப்படுத்தியோ இல்லை துன்புறுத்தியோ பண்ணணும்லாம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து குளிச்சுட்டு கிளம்பி ஷெட்டுக்கு வந்தேன்னா ஒரு திடீர்னு பஞ்சர் வரணும், பஞ்சர் போடணுன்னு வாங்க, ஸ்டெப்னி மாற்றி கொடுக்கணுன்னு வாங்க, எல்லா ஒர்க்குமே வரும் எனக்கு. அதெல்லாமே ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணணும், போய்ட்டு பொருள் வாங்குறதுலேருந்து வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு தான் இருப்பேன். நைட்டு 8 மணி ஒரு நாளில் ஒரு நிமிஷம் கூட நான் உட்காந்தது கிடையாது. இந்த ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு 45 நாள் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி டைமில் நான் ஒரு லோடு தண்ணியுமே இறக்கியிருக்கேன், ஒரு லோடு தண்ணி இறக்கியிருக்கேன், 60-70-73 கேன் இறக்கியிருக்கேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு வலிக்கும் தான், ஏற்றிட்டு வந்தெல்லாம் தனியாக நின்று எனக்கே இப்படி சோதிக்கிற எல்லாரையும் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் அழுவேன் நான். அந்த மாதிரி நாளெலாம் முடியவே முடியாது. நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், உங்களெல்லாம் ஒரு குடம் கூட தூக்க முடியாது அந்த மாதிரி டைமில். ஆனால் எனக்கு நான் அந்த மாதிரி டைம்லலாம் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி டைம் தான் எனக்கு நிறையா வேலை வரும், நான் கேட்பேன், டூல்ஸு கூடலாம் பேசுவேன். எனக்கு இந்த என்னை சோதிக்கிறீங்களா, நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சோதிக்கிறீங்களா? ஆனால் நான் விட்டுட்டு போக மாட்டேன், உங்களை நான் கையை பிடிச்சிட்டேன், இங்கே எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல, என்னை பார்த்துட்டு ஒருத்தவங்க எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படுற அப்படின்னு என்னுடைய மாமா பண்ணிருப்பாங்க எங்கள் ஃப்ரெண்டில். யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, எதுக்கு கஷ்டப்படுற, என் முன்னாடி அழுவாமல் அவங்க போயிட்டு தெரியாமல் அவங்க அழுவாங்க, நான் என்னோட அழுது அண்ணன் கொஞ்சம் அழுக அதிகமாக வரும், இல்லை நான் இந்த இடத்துல தான் நான் பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நிறைய எனக்கு. அது இல்லாமல் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கார் எதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஒரு லைஃபுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. நம்ம மைண்ட் எதுலேயுமே போகாமல் நல்லபடியாக போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாள் போக அந்த கார் கூடலாம் எனக்கு ட்ராவல் பண்ணனே எனக்கு ஒரு சரி நம்ம நல்லாயிருக்கும், அது ஒரு ஃபீல் நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் யோசிச்சிருக்கீங்களாக்கா நாங்கள் இந்த தொழிலில் நம்ம விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நொடி அந்த மாதிரி எப்பயாவது உங்களுக்கு யோசிச்சிருக்கேன்? எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தனியாலாம் நின்று எப்படி போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மெக்கானிக் வெளியில் போகும்போது யோசிச்சிருக்கேன். அப்போது எங்கிட்ட ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன ரிலேஷன் புரியுதுல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு 3 மாதம் உன்னால் நடத்த முடியுமான்னு பாரு,
அந்த ஒரு வார்த்தை எனக்கு 3 மாதம் நடத்த முடிஞ்சா பாரு, அப்படி நடத்த முடியல அப்படின்னா நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லி முடிச்சு 1 இயர் ஆச்சு. 1 இயராக நான் இப்போ தான் நல்லா சக்ஸஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு இருந்து இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு இந்த பொருளை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பொருட்களை சொல்லுவீங்க? அம்மா இருந்திருந்து அம்மாவுக்கு வந்து நான் நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஊரில் இருக்கும்போதே கூட வந்து நான் இங்கே உழைச்சேன் இல்லைங்களா, சம்பாரிச்சதெல்லாம் வந்து அம்மா அப்பாவும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லா வகையான ஆசைகளும் நான் தீர்த்துட்டேன். அப்போவே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுலையும் சரி, காசு கொடுக்குறதுலையும் சரி, அவங்களுக்கு வீடுமே கட்டி கொடுத்துருக்கேன். எல்லாமே அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது நான் தான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றேன். ஆனால் இப்போ அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சுருப்பேன். அவங்க என்ன வாயை திறந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அடுத்த செகண்ட் நான் அவங்களுக்கு செய்வேன். எனக்கு இந்த ரிங்குமே வந்து அவங்க காலில் போட்டிருந்த கொலுசு தான். கொலுசு அந்த கொலுசு தான் நான் மாற்றி கையில ரிங்கா போட்டுட்டு இருக்கேன். எப்பயுமே அவங்க இது இருக்க மாதிரி, மற்றபடி ஞாபகத்திலே இருக்கணும். ஆமாம், என் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஆசைகள்ன்றது எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் அந்த வந்து இறந்துடுறாங்கல்ல அவங்களுக்கு அந்த கொண்டு போகிற அந்த வாகனம் இருக்கு இல்லையா, அந்த அமரர் ஊர்தி இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 போட்டு இலவசமாக பண்ணணும் நம் என்னோட சொந்த ஊரில் அப்படின்றது எனக்கு ஒரு கனவு, மிகப்பெரிய கனவும் கூட. இதெல்லாம் இனிமேல் வர காலங்களில் கண்டிப்பாக பண்ணிடுவேன், செய்வேன். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா உங்களால முடியும், கண்டிப்பா பண்ணுவேன், செய்ய முடியும்.